நல்ல தோசை இட்லி சாதத்துக்கெல்லாம் ஊத்தி சாப்பிடறதுக்கு நல்ல டேஸ்டான கோவக்காய் சாம்பார் ரெடியா இருக்கு. சூப்பர். இந்த சாம்பாரை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முயற்சி திருவினையாக்கும் உயிரெழுத்து நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கோவக்காய் வச்சு ஒரு சாம்பார். சூப்பராக இருக்கும். பொதுவாக குமரி மாவட்டத்து மக்கள் சாம்பார் காய்கறினு தனியாக வாங்குவாங்க. அதில் பூசணிக்காய், கும்பளங்காய், வெள்ளரிக்காய், புடலங்காய், மிளகாய், முருங்கைக்காய், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, சின்ன உள்ளி, இப்படி எல்லாமே போடுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக கோவக்காய் வச்சு ஒரு சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துடலாம். ஒரு இந்த சைஸில் ஒரு தக்காளி, ஒரு கத்தரிக்காய், பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு, கொஞ்சமாக ஒரு நாலு துண்டு முருங்கைக்காய், அப்புறம் கோவக்காய். இந்த காயெல்லாம் இப்போ நாம் சாம்பாருக்குன்னே கொஞ்சம் குண்டு குண்டாக வெட்டணும். அதை வெட்டி எடுத்துடலாம். காயெல்லாம் வெட்டியாச்சு. காயெல்லாம் இந்த மாதிரி தான் கொஞ்சம் குண்டு குண்டாக வெட்டணும். அவியலுக்குன்னா கொஞ்சம் நீளமாக வெட்டணும். பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன், அந்த ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், நாலு பச்சை மிளகாய். அந்த பச்சை மிளகாயை இப்படி கீறி போடணும். முருங்கைக்காயை நம்ம இந்த மாதிரி கீறி வச்சுக்கிடணும். இப்படி அத்தை வர கீறக்கூடாது, இப்படி கீறி வச்சுக்கிடணும். கோவக்காயை இப்படி குண்டு குண்டாக வெட்டி வச்சுக்கிடணும். கத்திரிக்காயும் நம்ம குண்டாக தான் வெட்டி வைக்கணும். அப்போ தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாருக்கு இந்த மாதிரி தான் வெட்டுவாங்க. அவியலுக்குன்னா நீள வாக்கில் வெட்டணும். சாம்பாருக்கு இப்படி குண்டு குண்டாக வெட்டணும். இந்த அளவு பருப்பு. இப்போ பருப்பை சுத்தப்படுத்தி காயெல்லாம் ஒன்றா போட்டு வேக வைக்கலாம். பருப்பு சுத்தப்படுத்தி எடுத்தியாச்சு. காயும் நம்ம உள்ளே போட்டுடலாம். வெட்டி வச்ச காயை. தண்ணி வந்து போர் தண்ணினா பருப்பு வேகாது, ஃபில்டர் வாட்டர் ஊற்றினா தான் வேகும். காய் வெட்டி ஒரு பாத்திரத்தில் அளவுக்கு வச்சுருக்கேன். அந்த பாத்திரம் நிறைய தண்ணி விட்டால் வேகிறதுக்கு சரியாக இருக்கும். அதனால தான் இந்த பாத்திரத்துக்குள்ளே காயை தட்டி போட்டேன். பருப்பு பொங்கி சிந்தாமல் இருக்கணும் கொதிக்கும்போது. அப்படின்னா மேலே கொஞ்சம் ஒரு கரண்டி எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்டாச்சு. இனி வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு அஞ்சு விசில் வந்த உடனே இறக்கிடலாம். காய் வந்துட்டு திறந்துடலாம். ஆவி போன பிறகு திறந்துடலாம். நல்லா வெந்திருக்கு பருப்பு. காயெல்லாம் நல்லா வெந்துட்டு இது கூட மசாலா போடணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், வறுத்து பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய மல்லித்தூள் ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். சாம்பார் பொடி கடையில் வாங்கினது தான், அதில் ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றணும். இந்த அளவு புளி, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி விடணும். கரைச்சிருக்கேன், அது விட்டுடலாம். கொஞ்சமாக தேவைக்கு கல் உப்பு. எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒருக்கா நல்லா கிளக்கி விட்டுக்கலாம். திரும்ப ஒருக்கா நாம் கொதிக்க வைக்கணும். கொதிக்கட்டும். சாம்பார் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிட்டு இனி தாளிச்சு கொட்டிடலாம்.
என்ன சட்டி அடுப்புல வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சம் வெந்தயம், ஒரு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், கருவேப்பிலை, ஒரு வத்தல் எடுத்து வச்சிருக்கேன். எண்ணெய் காயட்டும், காஞ்ச உடனே கடுகு வெந்தயம்லாம் போட்டுடலாம். கடுகு போட்டுடலாம். அது கடுகு போட்டினோடனே வெந்தயத்தை போட்டுடலாம். அப்புறம் ஒரு வத்தல், ஒரு வத்தலை பிச்சு போட்டுடலாம். வெட்டி வச்சிருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். ரெடி ஆயிட்டு குழம்புல கொட்டிடலாம். மல்லிக்கீரையை சுத்தப்படுத்தி வச்சிருக்கு, அந்த மல்லிக்கீரையை தூவிடலாம். இனி மூடி வச்சிடலாம். நல்ல டேஸ்டான கோவக்காய் சாம்பார் தயாராயிட்டு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி.